வெல்கம் டு அவர் சேனல் நாவின் சிவை மலரட்டும். சண்டே ஸ்பெஷல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. யாராவது தொக்கு செய்ய போகிறோம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறது, ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக இருந்து வச்சுருக்கேன். நல்லா வதங்கணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கல் ஊற்றி சேர்த்துக்கிறேன். இப்போ பொன்னீரம் ஆயிடுச்சு வெங்காயம். இந்த டைம்ல ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கக்கூடாது, அரை ஸ்பூன். இப்போ பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா வரும். ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் கிலோக்கு நான் வந்து முக்கால் ஸ்பூன் வந்து மிளகா தூள் சேர்த்துக்கிறேன். வேணா உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பெப்பர் போடுவோம் நாங்கள். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இது இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து எறா சேர்த்துக்கலாம். கால் கிலோ எறா சேர்த்துக்கலாம். ஸ்டோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். புளி தண்ணியை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூனில். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொக்கு நிறைய வேணும்னா தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்க்குறேன். புளி ஊற்றிட்டு தான் மிளகு தூள் சேர்க்கணும். ஒரு 5-10 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு வேணா ஒரு கால் டம்ளர் தண்ணி, அவ்வளோதான், ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா எறை வந்து ரஃப் ஆகிடும். அதனால் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும் எறை. அதனால தான் கடைசியாக சேர்க்குறோம் நம்ம. இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையே லாஸ்ட்டாக தூவிக்கலாம். தூவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5-7 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ எறா தொக்கு சிம்பிளான எறா தொக்கு தயாராயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.